வெல்கம் டு ஸ்கோர் மோர் இப்போ நம்ம பார்க்குறது பத்தாம் வகுப்பு ஏற்கனதம் பயிற்சி மூணு புள்ளி பத்தில் ஒன்னாவது கணக்கில் சம் பார்க்குறோம் இந்த கொஸ்டினை பார்த்திங்கன்னா ஒரு இருபடி சமன்பாடு கொடுக்கப்பட்டு காரணிப்படுத்தல் முறையில் தீர்க்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா இதை காரணிப்படுத்தணும் காரணம் எப்படிப்படுத்தலான்னா ஈரூறுப்பு கோவையை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னால் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த முதல் எண்ணையும் இந்த கடைசி எண்ணெய் என்ன செய்யணும்னா பெருக்கிறணும் பிரிக்கிருங்க நாலு இன்று ரெட்டு ரெண்டு எட்டு ஸோ இந்தமாதிரி ஒரு சிம்பிள் போட்டுவிட்டு ஃபோரையும் மைனஸ் டூவையும் பெருக்குங்க மைனஸ் எயிட் கிடைக்கும் அதை வந்து மேலே போட்டுருங்க அதுக்கப்புறம் சென்டரில் உள்ள இந்த மைனஸ் ஏழை கீழே போட்டுருங்க இப்படி போட்டது போட்டதுக்கப்புறமா இந்த எட்டை பிரிக்கணும் எப்படி பிரிக்கலான்னா நாலு ரெண்டு எட்டுன்னு பிரிக்கலாம் அப்புறம் ஓர் எட்டு எட்டுன்னு பிரிக்கலாம் எப்படி வந்தால் செட் ஆகும்னு பார்க்கணும் இப்போ நான் ஓ ஒன்று இண்டு எட்டு எட்டுன்னு பிரிக்கிறேன் பிரித்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் ரெண்டு பக்கமே மைனஸ் இருக்குது இப்படி ரெண்டு பக்கம் மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம பிரித்த எண்ணில் பெரிய எண்ணுக்கு மைனஸ் சிம்பிள் போடணும் போட்டுட்டோம் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா செக் பண்ணி பாருங்கள் மைனஸ் எட்டு இண்டு ஒன்று மைனஸ் எட்டு பெருக்குன்னா மைனஸ் எட்டு வந்துடுச்சு கூட்டி பாருங்கள் ப்ளஸ் ஒன்னையும் மைனஸ் எட்டையும் கூட்டையில் மைனஸ் ஏழு கிடைக்கும் அப்போ இந்த காரணிகள் வந்து சரியான காரணிகள் ஆனால் இதை நேரடியாக எழுதிடக்கூடாது எப்படி எழுதணுன்னா இந்த ஒன்றை இப்படி போடுங்க பை போட்டுக்கோங்க அதேமாதிரி இந்த மைனஸ் எட்டை போடுங்க பை போட்டுட்டு இந்த கொஷினில் வந்து ஃபஸ்ட்டு உறுப்பை பாருங்கள் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது இல்லையா இதில் எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் விட்டுட்டு ஃபோர் எக்ஸால் ரெண்டையும் வகுத்துடணும் வகுத்துட்டிங்கன்னா இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது அப்படியே விட்டுருங்க இதை பாருங்கள் ஒரு நாள் நாலு எரிநாங்கி எட்டு இப்படி அடிக்கலாம் அடித்ததுக்கு அப்புறமா கீழே உள்ள பகுதியை வந்து முதல்ல எழுதிட்டு மேலே உள்ள தொகுதியை வந்து அடையாளத்தோடு எழுதிருங்க இது வந்து ப்ளஸ் ஒன்று அதனால் இப்படி இப்படி போட்டுக்கிட்டோம் அதேமாரி இங்கே பாருங்கள் கீழே இந்த ஃபோர் வந்து அடிபட்டுருச்சு எக்ஸ் மட்டும் இருக்குது எக்ஸை போட்டுட்டு மேலே வந்து மைனஸ் டூ இருக்குது ஈக்குவல் டு ஜீரோ இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சீரோ வந்து என் எதுக்கெல்லாம் பொதுவாக இருக்குன்னா இதுக்கும் சீரோ பொதுவாக இருக்குது அப்போ தனியாக பிரித்து எழுதிடுவோம் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ இப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு இதுலேருந்து எக்ஸுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் ஒன்று இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஒன் ஆயிரும் அப்புறமா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பெருக்கல்னால் இந்த சைடு கொண்டு வாங்க டிவைடட் ஆயிரும் ஸோ எக்ஸோட ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு இந்த சைடு பாருங்கள் x ஈக்குவல் டூ மைனஸ் ரெண்டு இந்த சைடு கொண்டு plus ப்ளஸ் ரெண்டு ஸோ அப்போ எக்ஸுக்கு ரெண்டு தீர்வுகள் கிடச்சிருக்கு அப்போது நம்ம என்ன எழுதுறோம்னா தீர்வு x ஈக்குவல் டூ மைனஸ் ஒன் பை ஃபோர் கமா டூ ஸோ இதான் அந்த சம்போட ஆன்சர் எல்லும் சந்தையங்களுக்கு கமெண்ட் செய்யுங்க நம்ம யூடியூப் சேனலான ஸ்கோர் முறை subscribe பண்ணுங்கள் தேங்க் யூ